பௌத்த சமண ஐந்து முக்கிய கொள்கைகள். கொல்லாமை எந்த உயிருள்ள விலங்குகளையோ ஜீவராசிகளையோ கொல்லக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, கள் அருந்தாமை. கள் அருந்தாமை என்றால் கள் குடித்தல், போதை தரக்கூடிய வஸ்துகளை அருந்தக்கூடாது, குடிக்கக்கூடாது என்பதுதான் இரண்டாவது கொள்கை. மூன்றாவது கொள்கை, புலால் உண்ணாமை. புலால் என்றாலே மாமிசம், ஒரு உயிருள்ள பிராணியை, அது பறவையாகட்டும் அல்லது ஆடு கோடு ஆடு கோழி மாடு போன்ற விலங்குகளை கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது புலால் உண்ணாமை. நான்காவது, பெண்களை நாடாமை. பிற பெண்களை நாடுவது, அது நாடக்கூடாது. பிற பெண்கள் மீது நாட்டம் கொள்ளக்கூடாது. நான்கு. ஐந்தாவது, பொய் புறங்கூறுதல். உண்மைக்கு புறம்பானவற்றை சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இந்த ஐந்து கருத்துக்கள்தான், கொள்கைகள்தான் பௌத்தமும் சமணமும் சொல்லியது. ஒருமுறை புத்தர் அவர் சீடர்களுடன் சென்று கொண்டிருந்தார். ஒரு பெண்மணி ஒரு பிச்சை பாத்திரத்தில் உணவை கொண்டு வந்து கொடுத்தார். அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, புத்தரும் வாங்கி கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த பிச்சை தனக்கு பாச்சதமாக இல்லை, அதலினால் ஏற்கவில்லை. அப்படியென்றால் அந்த பிச்சை யார் கொடுத்தார்களோ அது அவர்களிடமே இருக்கும். தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை யார் கொடுத்தார்களோ அது அவர்களிடமே வந்து சேரும். அதுபோலவே யாராவது ஒருவரை திட்டினால், கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவமானம் செய்தால், புத்தர் அதை கடந்து சென்று விடுவார். அப்படி ஒரு பெண்மணி திட்டிய பொழுது அவருடன் வந்த சீடர்கள் புத்தரிடம் கேட்டார், அந்த பெண்மணி உங்களை கண்டமாணிக்கு திட்டுகிறாளே, ஏன் நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்று கேட்கும் பொழுது புத்தர் பதில் சொன்னார், அந்த சொற்கள் திட்டுகள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை, அது அந்த பெண்களிடமே பெண்ணிடமே
வந்து சேரும். அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது அவளுக்கு சொந்தமானது. ஆதலினால் அது என்னை பாதிக்காது, என்னிடம் வந்து சேராது என்று சொன்னார். அவருக்கு கோபம் வரவில்லை. ஏன் கோபம் வரவில்லை என்றால், கோபம் என்றால் தன்னைத்தானே வருத்தி கொள்வது. கோபம் என்பது மனதிலே இருந்து மனதை காயப்படுத்தும், அது தன்னைத்தானே வருத்தி கொள்வது. ஆதலினால் கோபம் கூடாது. கோபத்தையும் நாம் கோப சொற்களையும் பிறரிடம் சொல்லக்கூடாது என்பதுதான் புத்த பெருமானின் கொள்கைகள். இந்த ஐந்து கொள்கைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வராது, வந்து சேராது. புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள், எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் இன்று பௌத்த மதம் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு அது பறந்து விரிந்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்ட பொழுது, அதிகமான புத்த பிக்குகள் சேலத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில், ஊர்களில் வாழ்ந்ததாக அந்த காணொளி தெரிவிக்கிறது. சேலம் நான் சென்று வந்துள்ளேன், ஆனால் அந்த இடங்கள் பற்றி தெரியாது. இன்றுதான் அதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அங்கே இருந்த சிலர் இந்த சைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த புத்தருடைய சிலைகளை தலையை வெட்டி விட்டார்கள், உடைத்து தள்ளிவிட்டார்கள். அது வெறும் முண்டமாகத்தான் அந்த சிலைகள் இருக்கிறது. அதைத்தான் தலைவெட்டிய முனி என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். அதுபோல சமணர்களையும் சைவர்கள், குறிப்பாக திருஞான சம்பந்தர் பலரை கொன்று குவித்துள்ளார். சைவர்கள் சைவ உணவை உண்பவர்களுக்கு எதற்காக இப்படி ஒரு கோபம் அவர்கள் மீது? எது கொலைபாதகம் செய்யும் அளவிற்கு என்ன நடந்துவிட்டது அவர்களுக்கு? ஆதலினால் சமணர்கள் ஊரை விட்டு ஒதுங்கி மலை மேலே படுக்கைகளை, கல் படுக்கைகளை எடுத்துக்கொண்டு தயாரித்து கொண்டு அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் இன்றளவும் மதுரையை சுற்றி உள்ள மலைகளில், குன்றுகளில் பார்க்க முடியும். திருவண்ணாமலையில் அருகாமையிலும் சில பௌத்த கோயில்கள் இருக்கிறது, செஞ்சி போகும் வழியிலும் இருக்கிறது. திருநெல்வேலி அருகாமையிலே அங்கே சமணர்கள் சிற்பங்கள் இருக்கிறது, அதை நான் நேரில் கண்டு பார்த்துள்ளேன். இந்தியாவிலே தழைத்தோங்கிய ஒரு சமயம் ஒன்றல்ல, இரண்டு. அந்த இரண்டும் பௌத்தம் சமயம், சாரி, பௌத்தம் சமணம், ஜெய்வம் ஜைனர்கள் என்றும் சொல்வார்கள் சமணர்கள். ஏழாம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில், அதாவது ஐந்தாம் நூற்றாண்டில்தான் இந்த பௌத்தமும் சமணமும் வடநாட்டில்தான் அங்கே தோன்றியது. அது பரவலாக தமிழ்நாடு வரை வந்தது. அதன் பிறகு அசோகர் காலத்தில் இலங்கைக்கும் சென்றது. சீனா போன்ற மற்ற நாடுகளுக்கும் அது பரவியது. இந்த ஐந்து கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் அவர்கள் எந்த
துன்பங்களையும் அடைய மாட்டார்கள். சமணர்களும் அதே கருத்தைத்தான் சொல்லியுள்ளார்கள். எனவே இந்த கொள்கைகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் அதை பின்பற்றலாம். அதுதான் இந்த இரவு பதிவு. எல்லோருக்கும் இரவு வணக்கம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.